பிரெஞ்சு மக்கள் தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல். பிரெஞ்சு மக்களுடனான எமது தொடர்பினை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என பிரதமர் ஜோன் காஸ்டெக் குறிப்பிட்டுள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மேக்ரோன் மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் வால்துமானில் உள்ள ரஞ்சேஸ் பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த பிரதமர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நாங்கள் என்றும் இல்லாத அளவுக்கு பிரெஞ்சு மக்களை சந்திக்க உள்ளோம். எங்களை எந்த வன்முறையும் தடுத்துவிட முடியாது. அரசாங்கம் தனது ஜனாதிபதியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. நானும் இதில் என் பங்கை முழுமையாக வழங்குவேன் என உறுதியளித்துள்ளேன். இதில் நாங்கள் பின்தங்கவோ வெட்கப்படவோ தேவையில்லை. என் கடமைகளை செய்வதில் நான் என்றும் தயங்க போவதில்லை. மக்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பினை எந்த காரணிகளும் பிரித்துவிட முடியாது. அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஜனநாயக சமூகத்தில் வன்முறை ஆத்திரம் தனிமைப்படுத்தல் என்பட என்றுமே தீர்வை வழங்கப் போவதில்லை. யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட போவதும் இல்லை எனவும் மிக உறுதியாக பிரதமர் ஜோன் காஸ்டெக் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் மீண்டும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமருக்கு நேற்று புதன்கிழமை மாலை கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் எதிர்மறையான முடிவுகளே வந்திருந்தது. இருப்பினும் கொரோனா தொற்றாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததால் பிரதமருக்கு கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றார். அடுத்து வரும் 7 நாட்கள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.